不不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 
என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்க்காம
உங்களும் ஒருவராக நினைச்சு என்னை தொடர்ந்து வெற்றி பெற வச்சிருக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய உங்களை சந்திக்க வர்றப்ப எனக்கு மகிழ்ச்சி தானா வந்துடும், ஒரு எழுச்சியை வந்துடும். சில நேரங்கள் எனக்கு சோர்வு ஏற்பட்ட இந்த தொகுதிக்கு வந்த உடனே அந்த சோர்வெல்லாம் உடனடியாக கிளம்பி போயிடும். ஆக அப்படிப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருப்பதில் நான் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடியவன். இங்கே நம்முடைய அன்பரசவர்கள் அமைச்சர் அன்பர் குடியுறவு இந்த குடிசை மாற்று வாரியத்துறைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மன்னைக்கு வந்து பேரை மாத்தியாச்சு. இப்போ இதை இப்போ தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாத்தியிருக்கிறோம். முதல் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் எங்க பார்த்தாலும் சென்னையில், குறிப்பா சென்னையில குடிசைகள் அதிகமாக இருக்கு. ஆகவே அங்காங்கு மழை பெஞ்சாலும் வெள்ளத்துல சிக்கிக்கிறாங்க. கொடுமையான வெயில் வர்றப்போ அந்த கொடுமையான கொளுத்து கண்ட வெயிலை கூட தாங்க முடியாத அளவுக்கு தீ பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடுகிறது. அல்லது சமையல் செய்கிற நேரத்தில் எதிர்பாராத கதையில் அந்த விபத்து கதை விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு வீட்டில் தீ பிடிச்சா அது பக்கத்து வீடும் சரசரன்னு பரவிடுது. ஆக இதை எப்படி சரி செய்வது என்று அண்ணா அவர்கள் யோசித்து எரியாத வீடுகள் அதற்குரிய ஆஸ்பெஷல் அமைப்பில் மூலமாக அந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்தை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். அப்படி அந்த திட்டம் தொடங்கி ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்டாலும் முழு அளவுக்கு அதற்கு திருப்தி ஏற்படலை. ஆக அதுவும் மழை பெய்கிறப்போ சில கஷ்டங்கள் வந்துடுது அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு. அதனால தான் அண்ணா மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1970 குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பை இந்தியாவிலேயே முதன் முதல்ல அந்த அமைப்பை ஏற்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த பெரும் தலைவராக இருந்த ஜெகஜீவன்ராம் அவர்கள், பாபுஜி பாபுஜி என்று அழைக்கப்படக்கூடிய பாபுஜி ஜெகஜீவன்ராம் அவர்களை வரவேற்று அந்த கட்டிடத்தை திறந்து வச்சார். அதற்கு முன்னால இந்த நாட்டிற்கு விடுதலையை தேடி தந்திருக்கக்கூடிய தலைவர் ஒருவராக இருந்த ஜே பி என்று சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களையும் அழைச்சி வந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்தார் என்பது வரலாறு. ஆகவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக கலைஞரவர்கள் இந்த திட்டத்தை அன்றைக்கே செயல்படுத்தி காட்டினார். இன்றைக்கு அதே திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரை தாங்கி இந்த கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நான் திறந்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் முகங்களில் சிரிப்பை மட்டுமல்ல ஒரு மலர்ச்சியை நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அமைந்த காரணத்தினால நாங்கள் பயனடைகிறோம் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணமாக இருந்திருக்கிறது என்று எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ இன்றைய தினம் 840 குடும்பங்கள் அந்த குடும்பத்துடைய வாழ்வில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு. அவ்வளவு சிரமம் இப்ப கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நடந்துருது, அவங்க அவங்களே முடிவு பண்ணி பண்ணிக்கிறாங்க. அது ஒண்ணு இப்ப அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனா ஒரு காலத்துல அந்த பழமொழி வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் செஞ்சுப்பாருன்னு பழமொழியை சொல்லுவாங்க, அவ்வளவு கஷ்டம்.
ஆக அத்தகைய சாதனைக்குரிய விஷயம்தான் வீடுகள் கட்டுவது என்பது. வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. அதுவும் குளத்தூர் பகுதியில் மிக முக்கியமான பகுதி இந்த கௌதமபுரம். இங்கே வர்றப்பெல்லாம் இந்த கௌதமபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பு தந்திருக்கிறாங்க, தந்து கொண்டிருக்கிறாங்க, தந்து கொண்டே இருப்பாங்க என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆக அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் எதிர்க்க நாங்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற எதிர்கட்சியாக இருந்தப்போ, நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக என்னை முதலாக நீங்கள் தேர்ந்தெடுத்தப்போ, இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி மிக பழுதடைந்து இருந்த அந்த கோலத்தை நான் பார்த்தேன். கடந்த 9/8/2015 என்று இங்கு வந்து நான் பார்த்தேன். அதற்கு பிறகு மீண்டும் 27/7/2015 நான் வந்து அதை பார்வையிட்டேன். பார்வையிட்டு அந்த தகவல் எல்லாம் சேகரித்து இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள், அதேபோல இந்த வட்டாரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ரங்கநாதன் அவர்கள், நம்முடைய மாநிலங்களை உறுப்பினர் கிரிராஜன் அவர்கள், நம்முடைய நாகராஜன் அவர்கள், முரளிவரன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் என்னிடத்தில், இங்க இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள் என்னிடத்தில் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தந்த இந்த குறிப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற வரிசையில் அமர்ந்திருக்கிற போது இதை பழுது பார்க்கணும், இப்போ பழுது நிறைஞ்சிருக்கு இந்த குடியிருப்பு அப்படின்னு கோரிக்கையை நான் வலியுறுத்தி எடுத்து வச்சேன். அதற்கு பிறகு மீண்டும் 3/5/2017 மீண்டும் இங்கே வந்து நான் பார்வையிட்டேன். உடனடியாக பழுது பார்ப்பதற்கு என்னுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு பாருங்க, சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி, அந்த நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக நான் ஒதுக்கீடு செஞ்சேன். ஆக தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்கு நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய என்ன மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள், அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி, அதேபோல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய மேம்பாட்டு நிதி, அதற்கு பிறகு பல்வேறு நிதிகளை பெற்று அந்த பணிகள் எல்லாம் இப்போ நடந்துச்சு. அதே போல அடுக்குமாடி குடியிருப்பில் பழுதடைந்த கழிவுநீர் குழாய்கள், கழிவுநீர் தொட்டி, பழுதடைந்த பீங்கான் கோட்டைகள், பழுதடைந்த படிக்கட்டுகள், பால்கனி சீரமைப்பு, பழுதடைந்த மேற்கூரையை பூசுதல், சுவர் பூச்சி வேலை, தரைத்தளம் ஆகியவற்றை பழுது பார்க்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 400 வீடுகள் இருந்த கௌதமபுரத்தில் பழைய வீடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு தற்போது 840 புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, வாழ்க்கைக்கு தன்மானம், நாட்டுக்கு இனமானம் ஆகியவற்றை ஊட்டுவதற்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். குடிசை மாற்று வாரியம் என்பது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரை சூட்டினோம். குடிசையை மாற்றி கட்டடம் கட்டுவது மட்டும் நோக்கம் அல்ல, இந்த நகர்ப்புற மக்களது வாழ்க்கையும் மேம்படணும், வாழ்விடமும் மேம்படணும், வாழ்க்கை தரமும் மேம்படணும் என்று நினைக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய கழக அரசு. அதனால்தான் இதை திராவிட மாடல் அரசு என்று நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில மாநிலங்களில் ஏதாவது ஒரு பெரிய விழா நடந்துச்சுன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு தலைவர் அழைச்சிட்டு வந்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் சுற்றி பார்க்கிற நேரத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க சில வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. என்ன வேலைன்னா, அந்த குடிசை பகுதி அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தார்பாய்களை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அதுவும் நடந்துச்சு நம்முடைய நாட்டில். ஆனா நம்முடைய மாடல் என்பது மறைக்கும் மாடல் அல்ல, திராவிட மாடல். அதனுடைய அடையாளம் தான் இந்த கௌதமபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு. உண்மையான நேர்மையான இந்த திட்டங்களை மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை
இன்றைக்கு நாம் உயர்த்தி கொண்டு வருகிறோம். நம்முடைய அமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அன்பரசன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார், 219 இடங்களில் 10,295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94,557 அடுக்குமாடி குடியிருப்புகள் நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்போ கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கான முயற்சிகள். அண்ணா சொன்னது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு, அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏழையின் சிரிப்பில் அண்ணாவின் முகத்தை காண்போம்னு சொன்னார். இப்ப நான் சொல்றேன், ஏழையின் சிரிப்பில் கலைஞரின் முகத்தை காண்போம் என்பதுதான் என்னுடைய உணர்வு. ஏழைகளின் முகத்தில் அந்த மகிழ்ச்சியை மலர்ச்சியை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, மக்கள் நல அரசு என்பதை தினந்தோறும் நம்ம மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய வாழ்விடங்களை சிறப்பாக உருவாக்கி தரக்கூடிய அந்த பணியை இந்த துறையினுடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் மிக சிறப்பாக அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவர் மட்டும் இல்ல, என்னுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய அரசில் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த அமைச்சரை எடுத்துவிட்டாலும் அவங்களும் இந்த துறை எந்த அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய சேகர்பாபாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ வீச்சுட்டு இருக்கிறாரு, எப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. நேற்றைக்கு பார்த்தா நாகர்கோவில் இருக்கிறாரு, கன்னியாகுமரியில் இருக்கிறார், இன்னைக்கு பார்த்தா இங்கே வந்துடுறாரு. அதே போல அன்பரசு அவர்கள், அவரை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை, அவரும் பம்பரமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார். நேரு அவர்கள் கூட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஏற்கனவே அமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர். நீங்கள் நகர்ப்புறப்பு அமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய தமிழகம் முழுவதும் தினந்தோறும் ஒவ்வொரு நகரப்பகுதிக்கும் சென்று, ஒவ்வொரு மாநகர பகுதிக்கும் சென்று சுற்றி சுழந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆக இதெல்லாம் கலைஞரவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த பாடம். கலைஞரவர்கள் ஸ்டாலினை பற்றி ஏதாவது வார்த்தை சொல்லுங்கள் என்று பத்திரிக்கிறவர்கள் கேட்டப்போ ஒரே வரியில் சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார். அந்த உழைப்பு எனக்கு மட்டுமல்ல, என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மேயர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பிலே அவர்கள் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த பொறுப்பை உணர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் திராவிட மாடல் அரசு. ஆக அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு இன்றைக்கு கம்பீரமாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.